எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர்ட்ட பழகியிருக்கோம், நிறைய பேர்ட்ட பேசியிருக்கோம், ஆனா வாழ்க்கையில நம்மோடு வர்றது எது அப்படின்னா நம்மை நேசிப்பவர்கள் மட்டும்தான். சோ இங்க அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் என்னை நேசிப்பவர்கள் நான் நம்புறேன், மனப்பூர்வம் நம்புறேன். குறிப்பா ஒரு கலைத்துறைக்குள்ள வரும்போது எந்த அடிப்படை ஞானமும் இல்லாம தான் உள்ள வருவோம். சில படங்களை பார்த்து நம்ம சில விஷயங்களை கத்துக்குவோம், சிலருடைய வாழ்க்கையை வரலாறு பார்த்து நம்ம கத்துக்குவோம். அப்படி நிறைய படங்களை பார்த்து 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 அதில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸுக்கு கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வரிசையாக கூப்பிட்டு போவேன். கூட்டு போகிறப்போ சீனியர்லாம் பார்த்து வர புதிய வகுப்புகள்லாம் போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டாங்க. புதிய வகுப்புகளா, அந்த வயசில் எனக்கு ஏற்பட்ட அந்த கியூரியாசிட்டி, புதிய வகுப்புகள் படம் யாருங்க டைரக்டர்னா பாரதிராஜ் சார். அப்போ நெஞ்சில் விதைத்த விதை நம்மளும் இயக்குநராகணும். ஆனால் அந்த விதை போட்டவர்களெல்லாம் என்னால் சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. காரணம் கேட்டிங்கன்னா அவங்க வளர்ந்து வர வர பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு பெரிய மதில் கோட்டை சுவர், அவங்க உருவாக்குறவங்களே மற்றவங்க உருவாக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமா காலகட்டத்தில் கமல் சார், ரஜினி சார், கேப்டன் இவங்க எல்லாரையுடன் நான் வந்து பணியாற்றிருக்கேன். அதுக்கு மிக முக்கிய காரணம் எனது குருநாதர் திரு சந்தான பால் சார் அவர்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் சார், ஒரு இயக்குனர், ஒரு உதவி இயக்குனர் எப்படி டீல் பண்ணுவாங்கிறத அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கோம். எக்ஸலண்ட். அப்போ நீ எனக்கு தொழில் கற்றுக்க வந்திருக்க, நீ சிஷிய, நீ எல்லாத்தையும் கற்றுக்கும், நான் கற்றுறனு அவசியம் இல்லை, நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்பி அந்த தொழிலை ஒப்பிடிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் யாருன்னா பெஸ்ட் டைரக்டர் சந்தான பாஸ் சார் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்பேற்பட்டவர் நான் வந்தது ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் நான் வந்து நிறைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கணும். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்ட இயக்குனர் திரு பார்த்திபன் சார் அவர்களை, அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய லெஜன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். கமல் சார், ரஜினி சார், கேப்டன் இவர்களை தாண்டி நல்ல கதைவசனம் எழுதுறவருப்பா அவர் தான் சிறந்தவர், நல்லா நடிக்காருப்பா அவர் தான் சிறந்தார் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம பர்ணமாட்சி வர 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 இவர் பெஸ்ட், அவர் பெஸ்ட், அவர் பெஸ்ட், அவர் பெஸ்ட் போகும்போது அவங்க மனசுகளை நம்ம ஊன்றி அப்படி ஊன்றி போனவர் தான் பார்த்திபன் சார். புதிய பாதி பார்த்ததுக்கப்புறம் நான் கதை பண்ண ஆரம்பிச்சேன். அவர் எந்த கதை போனாலும் பார்த்திபன் சார் ஹீரோ பண்ணுற மாதிரி ஒரு சென்சிட்டிவ் இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரை வச்சு நான் படம் பண்ணணும் முடிவு பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் புன்னகை மன்னன் படம் பார்க்கும்போது நான் கமல் சாரோட தீவிர ரசிகன். புன்னகை மன்னன் படம் பார்க்குறப்போ ரகுநாட் சார் ஒழிப்பதை பார்த்து இவரை வச்சு தான் நம்ம படம் பண்ணு வச்சு. ஸோ எல்லாமே அமைந்தது என் முதல் படம் நினைக்காத நாளில் பார்த்திபன் சார், தேவயானி மார், இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை இயக்குநராக்கிய ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அற்புதமான ஒரு கலைஞர், அந்த படத்தோட தயாரிப்பாளரும் அவர் தான். அவர் கடைசி வரைக்கும் இருந்தானா என்னோட வாழ்க்கை வேற மாதிரி டேர்ன் ஆயிருக்கும். அவர் ஒருத்தரை ஒப்படைச்சாரே அது சரியா வரும். அவ்வளவு பேசப்பட்ட ஒரு படம், இன்னைக்கும் பல படம் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கும் சேனல்ல போயிட்டு இருக்க ஒரு படம், அதே மாதிரி தீக்குச்சி. என்னுடைய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சமூக பார்வையோட தான் இருக்கும். நம்ம அப்படிதான் வளர்ந்தோம், கலைஞர், புரட்சி தலைவர் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரை பார்த்து 40 பேர் செத்து போயிட்டாங்க. இது யாருக்கு பொறுப்பேற்க முடியும்? அந்த குடும்பம் அனாதை நிற்குது. அந்த மாதிரிதான் சினிமாவில் இருக்கக்கூடிய தந்தையா தான் உங்களை உட்காந்துருக்காங்க. இப்பெல்லாம் எனக்கு தந்தையாத்த தாயா தெரியுறாங்க. ஏன்னா சினிமாவை காப்பாற்ற பொறுப்பு இவங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். ஒரு படம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம டைரக்டர் ஆகிடலாம், இது பண்ணிடலாம். ஒரு படத்தை தயாரிக்கிறது ஈஸியாக தான் இருக்கு, ஆனால் அதை வெளியிட்டு ஸ்கிரீனுக்கு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொறுப்பெல்லாம் இவங்கெல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்க அதுக்கான ஒரு முன்னெடுத்து வைப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த படம் வந்து சூரியனும் சூரியகாந்தும் வந்து ஒரு சமூக நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் தான். இப்போ எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதி ஜாதின்னு ஏன் ஜாதி தான் வசதி, ஓன் ஜாதா வசதி குடி பிடிக்கிற ஒரு காலம் ஆயிடுச்சு. ஸோ அதை தாண்டி நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும். நம்ம ஏன் மனிதனாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில்? அதுக்கு பெரிய பிரச்சனை. எதையாவது நம்ம தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு அதையே நினைக்க வச்சு மக்களை வந்து பிரித்து வைக்கிற ஒரு காலகட்டமாக மாறி போச்சு.
நம்மளே ஒற்றுமையா இருக்கணுங்கிறது நினைப்போடு தான் இந்த சூரியன் சூரியகாந்தி படத்தை நான் எடுத்திருக்கேன். இது வித்தியாசமான ஒரு கதைக்களம். நிச்சயமாக விமர்சனம் பண்றவங்க சரி, படம் பார்க்கறவங்க சரி, அடுத்த காட்சி என்னங்கிறத யூகிக்கவும் முடியாது. அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு நல்ல புரட்சிகரமான கதை, மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு கதை. அந்த கதை வந்து மக்களுக்கான கதைகள்னால தான், மக்கள் போராளிகளை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைக்கணும்னு நினச்சேன். அதன்படி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, முத்தரசனையாக ஒத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி மக்கள் போராளி மன்சூர் அலிகான் சாரும் ஒத்துக்கிட்டார். மன்சூர் அலிகான் சாரை பொறுத்த வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க. நான் கேட்டேன், சார் நீ வரணும்னு. அப்படியா டைட்டில் என்னப்பா சூரியனும் சூரியகாந்தி சார் அப்படி என்னென்ன படம் பண்ணிருக்கு? கண்டிப்பாக வரேன் அப்படின்னார். அந்த மனசுக்காக நான் அவர் வந்து பாராட்டுறேன். அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கேன். இல்லைப்பா எனக்கு அங்கே இருக்கு இங்கே இருக்கு நான் இந்த புறம் அதை எதையுமே சொல்லலை. கேட்ட உடனே நம்மளால ஒருத்தர் சந்தோஷப்படுறான்னா அதான் எனக்கு சந்தோஷம் வர பாருங்க. அந்த மனசு நான் பாராட்டுறேன் சார். ரொம்ப ரொம்ப முக்கியம், மனிதனை மனிதன் ஃபர்ஸ்ட் மதிக்கணுங்க, இதுதான் உண்மை. சக மனிதனை மதிக்காத எந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ தகுதியற்றவன் சொல்லியிருக்காரு தலைவர்களா? பெரியாரும் சொல்லியிருக்காரு. பெரியாருடைய முதல் எதிரி என்னன்னா ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இன்னைக்கு ஆதிக்கவாதிகள்லாம் பெரியார் பேசுறாங்க, அதான் வேடிக்கையாக இருக்கு. பரவாயில்ல, ஏதோ இந்த படைப்பாளிகள் சினிமாவுக்கு அத்தனை படைப்பாளியும் ஒரு சமூக போராளி தான். ஏன்னா சமூகத்தில் நம்ம ஏதாவது சொல்ல மாட்டோம்னு தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடு இந்த படம் வளர நான் தயாரிப்பாளர்ன்றது ஒரு குறிக்கோளா இருந்தது. அதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, அதை பத்தி பேசினா இந்த மேடை அசிங்கமாயிடும். அதனால அவங்கள பத்தி நான் பேச விரும்பல. ஸோ நம்மளால எதையும் முடியும்னு சாதிப்போம். நான் ஒரு போராளி தான் இன்ன வரைக்கும். அந்த போராட்டம் நிறைய இருந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய நல்லது செய்யறோம், அந்த நல்லதை பத்தி யாரும் நினைக்கிறது இல்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு பொருளோட மரியாதை தெரியாதவங்க அந்த பொருள் சந்தை என்ன ஆகும்? அந்த பொருளுக்கே மரியாதை இருக்குது. ஸோ அப்பறம் சூழ்நிலை மாறிட்டு இப்ப வந்து நம்மளை மதிக்கவர்களை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கோம். இந்த படத்துக்கு முக்கிய முக்கிய காரணமான இருந்த ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க. அதில் செஞ்சி அசோகன் சார் ஒருத்தர் சார் இல்லைங்க சார், இவர் இல்லைன்னா அந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது. கதையை கேட்ட உடனேயே அவர் வந்து அத்தனை பேரையும் மதித்து அந்த எங்கள் வீட்டில் தங்கிக்கிங்க இங்கேயே படம் பண்ணுற லொக்கேஷன் பார்த்து கூட்டு போய் சின்ன குழந்தை மாதிரி ஓடுவார். அவர் பெரிய நல்ல மனிதன், அவர் சுற்றி ஊரே இருக்கு. அவர் நமக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தார். ஏன்னா அவர் சினிமாவை விரும்புகிறவர், சினிமாவை விரும்புகிற நேசிக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் சேர்ந்தால் அந்த இயக்குனர் ஜெயிச்சிடும் கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி சச்சின் மாலி அவர் சொல்லிட்டு சார் சரிங்க சார் பிளீஸ் சார் தான் இந்த படத்தில் இடை தயாரிப்பாளர், மிகப்பெரிய சினிமாவை நேசிக்கிறவர். அப்படி நேசிப்பார். கதை கட்டு படத்தை டபுள் வாசி பார்த்தோன்னு சிரிச்சு 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 புண்ணானவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த சந்தோஷம் தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி. ஸோ என்னுடைய மானசிக குரு ஆர் உதயகுமார் சார், அப்புறம் ராஜ் அழகு பொண்ணு சார், சர்வ சார், சார் சஞ்சீதாரன் சார், சார் சௌந்தரபாண்டியன் சார், எனக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒருத்தர், பல இக்கட்டான காலகட்டத்திலாம் எனக்காக தோல்விட்டு நின்றவர், அதுக்காக அவருக்கு இந்த இடத்த மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முரளி சார், அவர் என்னை அஸ்டேட்டன் காலத்துலேருந்து பார்த்துருக்காரு, அவருக்கு தெரியும் என்னை பற்றி. ஸோ ஒரு போராளியாக இருந்த எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த சார் பேரர் சார், நான் உங்களுடைய பேச்சலாம் கட்டி இப்போ மிரண்டு போயிட்டேன். நீங்களும் ஒரு பேச்சாளர் மாறிட்டீங்க, ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பேச்சாளர் இருப்பாங்க. இந்த மாதிரி சினிமா வட்டத்தில் இருக்கக்கூட மிகப்பெரிய பேச்சாளர் நீங்கள் மாறிட்டீங்க. உங்கள் பேச்சு வந்து அற்புதமாக இருக்கு, கருத்துக்களாக இருக்கு, அந்த கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்ககிட்ட இருக்கு, அதை நான் மதிக்கிறேன் சார். அதே மாதிரி சார் எலியட் சார், ஒரு காமெடி ஸ்கிரிப்டில் ஜெயிக்கிறது எப்படின்னா எலியட் சார்கிட்ட கற்றுக்கலாம். எக்ஸலன்ட் டைரக்டர் எலியட் சார், வெல்கம் சார். ஆனால் குல் சுரேஷன் ஒரு நடிகனாக ஒரு மிகப்பெரிய உழைப்பாளியாக மாறி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதை உருவாக்கிக்கிட்ட அந்த குழு சார் நான் மனமாக கத்துறதுன்னா சார். அப்புறம் ராஜசிம்மன் சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா சார், நீங்கள் தான் நடிக்கிறீங்க சார், சொல்லுங்கள் சார் நடிச்சிருவாப்புன்னு. இல்லை சார் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன கொடுப்பேன் கொடுங்க சார், நான் நடிக்கிறேன்னா பாருங்க. அந்த தங்க மனசுக்கு என்னுடைய நன்றி பாராட்டுகள். சரவண சுப்பாய் சார், நீங்கள் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான கலைஞரை வச்சு நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, அஜித் சார் வச்சு, அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பு பேச்சாற்றல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பன்முக கலைஞரை எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கு, நான் மிகப்பெரிய சந்தோஷம் பண்ணிக்கிறேன். குறிப்பாக இந்த கதையை யோசிக்கும் போதே மனசில் பட்ட ஒரு கதையின் நாயகனாக அப்புக்குட்டி என்னோட நண்பர்,
அப்படி ஒரு மிகப்பெரிய தர்மசாலைகள் படத்துல குறு போட்டிருக்கா சார். அவர் நடிக்கிற ஒவ்வொரு காட்சியிலையும் பாத்தீங்கன்னா, குறிப்பா நான் பாத்திருப்பீங்க, நான் வந்து என்னுடைய படத்துல வடிவேல் அண்ணன் வச்சுதான் காம்பி ஒரு கட்டம் இருப்பேன். தீக்குச்சியா இருக்கட்டும், நினைக்காதனா இருக்கட்டும், ஹலோ யார் பேசுறது, நீ தான் பேசுறது, காமெடினா மெகா கிட்டு ஹாலிவுட் லெவல்ல கணக்குல ஒரு காமெடி அந்த ப்ரோக்ராம் அங்கதான் பண்ணாங்க. அது மாதிரி தீக்குச்சியில பாத்தீங்கன்னா அண்ணா வந்து நரிக்கவன் நடிச்சிருப்பாரு வடிவேல் அண்ணன். நடிச்சு காக்கா சொல்ற காம்புல கிளிகளும் இன்னும் வரைக்கும் சேனல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு காம்பினேஷன்ல இருந்து இப்போ நம்ம ஒரு படம் பண்ண போறோம், பட்ஜெட்ல பண்ண போறோம் அப்படின்னா அது தரமான படமா இருக்கணும் அப்படின்னா அதுல ஹியூமர் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணா எனது குருநாதர் சந்தானபாரு சாரும் அப்புக்குட்டி நண்பரும் சேர்ந்து காமெடி கலக்கு கலைக்கிறாங்க சார். இந்த படம் பார்க்கலாம், நீங்க அப்படி கலைக்க இருக்கலாம். நீங்க எவ்வளவு காமெடி சொல்லிட்டு கழிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் பேச விரும்புறேன். இந்த படம் வந்து பாருங்க, நிச்சயமா வருவோம்னு சிரிப்பீங்க அப்படின்னு.